ஹாய், நம்ம இன்றைக்கி சாப்பிட்ட அப்புறம் வாக்கிங் போகலாமா? அப்படி போனால் அதில் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது எப்பயுமே ஒரு நல்ல விஷயம், அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். வெயிட் லாஸ் அப்படின்னாலே நம்மளோட ரூல் நம்பர் ஒன் என்னென்னா, கேலரி இன்னை விட கேலரி அவுட் அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வாக்கிங் போகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதாவது சில பேர் ஒர்க்கில் இருப்பாங்க, அதாவது லஞ்சில் டின்னர் அப்போ கூட நைட் ஷிஃப்ட் அது மாதிரிலாம் இருக்கும், அதை முடிச்சுட்டு அவங்களால வாக்கிங்லாம் போக முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைம் இருந்தால் நீங்கள் வாக்கிங் போகலாம். நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் வாக்கிங் போகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. அதில் ஒன்று, உங்களுடைய பவுல் மூமெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுடைய ஃபுட் வந்து ஒரு பவுல் மாதிரி ஸ்லோவாக உங்கள் ஸ்டொமக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா, அது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு வாக்கிங் போகிறதுனால உங்கள் மெட்டபாலிசம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுடைய பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 5 to 10 minutes வாக்கிங் போகிறதுனால உங்களுக்கு வந்து பெப்டிக் அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஹார்ட் பர்ன் அதாவது நெஞ்சு எரிச்சல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் கம்மியாகும். உங்களுக்கு சுகர்லாம் இருந்தால் நீங்கள் வாக்கிங் போகிறதுனால உங்களுடைய சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே 30 to 60 minutes வந்து உங்களுடைய சுகர் லெவல் ஹையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 10 to 15 minutes வாக்கிங் போனீங்கன்னா அது ஒரு 2 to 3 hours வந்து உங்கள் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். வாக்கிங் போகிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசோல், அட்ரினலின் அதெல்லாம் கம்மியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எண்டோர்ஃபின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அந்த எண்டோர்ஃபின் ஹார்மோன்றது உங்களுக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி ஒர்க் ஆகும். எப்பயுமே வாக்கிங்னு இல்லை, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுவே நீங்கள் டின்னருக்கு அப்புறம் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அதை ஸ்லீப்பு கூட ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு இன்சோமேனியா இருக்கும், அதாவது வந்து தூக்கம் வராமல் இருக்கும் ரொம்ப நேரம், அவங்களுக்குலாம் இது கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கேஷன் மாதிரியே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன் ஃபிட்னஸ் ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீக்லி 150 minutes ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து நீங்கள் டெய்லி 30 minutes பண்ணிங்கன்னா வந்து வீக்லி அதாவது 5 days வந்து உங்களுக்கு 150 minutes வந்துடும். அந்த 30 minutes கூட நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. காலை 10 minutes, ஆஃப்டர்நூன் 10 minutes, ஈவினிங் 10 minutes அப்படின்னு பண்ணலாம். அதான் நீங்கள் மீல்க்கு அப்புறம் ஒரு 10 minutes பண்ணிங்கன்னா கூட அது உங்களுக்கு வந்து அந்த 150 minutes உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல்ரெடி வெயிட் லாஸ்க்கு நம்ம ரூல் நம்பர் ஒன்னு ஒன்று சொல்லியிருக்கோம், அதாவது வந்து கேலரி டெஃபிஷியேட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய கேலரி இன்னை விட கேலரி அவுட் அதிகமாக இருக்கணும். அதுக்கும் இந்த வாக்கிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வாக்கிங் போனால் ப்ளோட்டிங், ஸ்டொமக் அப்செட், ஃபெட்டிக் இல்லைனா வாமிட்டிங் சென்சேஷன் அது மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 to 15 minutes கழித்து வாக்கிங் போகிறது பெட்டர்.